வணக்கம் நண்பர்களே, இன்றைய டாபிக் க்ரீன் டீயை பற்றியது. க்ரீன் டீ விளம்பரங்களில் வருவது போல உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுகிறதா இல்லையா என்பதை பார்க்க போகிறோம். பல நிறுவனங்கள் தங்கள் விளம்பரங்களில் க்ரீன் டீயை தினமும் உட்கொண்டால் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நச்சுத அனைத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது, உடலுள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து உடல் எடையை குறைக்கிறது என்கிறார்கள். இவற்றை நாம் விளம்பரங்களில் தினமும் பார்க்கிறோம். இந்த விளம்பரங்களால் நமது உடல் எடை எப்படியாவது குறையாதா என்று மக்கள் பலரும் இதை தொடர்ந்து உபயோகப்படுத்துகிறார்கள். பல நாட்கள் உபயோகப்படுத்தியும் இதனால் எந்த உடல் எடையும் குறையாததால் அவர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்களிடம் இதற்கான காரணங்களை கேட்கிறார்கள். ஒரு ஊட்டச்சத்து நிபுணரான நான் இதை உங்களுக்கு விளக்கப் போகிறேன். கிரீன் டீ என்பது ஒரு ஆரோக்கிய பானமாகும். பல வகையான ஆரோக்கிய பானங்கள் உண்டு. பிளாக் டீ, கிரீன் டீ, உலாங் டீ என பல வகை உண்டு. பிற ஆரோக்கிய பானங்களை பற்றி நமது இனி வரக்கூடிய காணொலிகளில் பார்க்கலாம். நாம் இப்போது கிரீன் டீயை பற்றி மட்டும் பார்ப்போம். கிரீன் டீ மருத்துவ குணமிக்க மூலிகை செடிகளின் இலைகளாகும். இதை காய்ந்த இலைகளாகவோ இந்த காய்ந்த இலைகளின் பொடிகளாகவோ பயன்படுத்தலாம். இது ஒரு ஆரோக்கியமான நீர்ப்பானமாகும். இதில் அதிகமாக ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் காணப்படுவதால் உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்ததாகும். இதை நாம் விரிவாக பார்ப்போம். இதில் இயற்கையான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் காணப்படுவதால் உடலுள்ள செல் டேமேஜ் மற்றும் தோல் சுருக்கத்தை தடுக்கிறது. இதனால் நமக்கு இளமையான தோற்றத்தை கொடுக்கிறது. மேலும் கேன்சர் செல்கள் உருவாகதை தடுக்கிறது. பற்களில் பாக்டீரியா உருவாவதை தடுக்கிறது. இதனால் வாயில் துர்நாற்றம் குறைகிறது. இது இன்சுலின் சென்சிட்டியை அதிகரிப்பதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. உடலுள்ள கெட்ட கொழுப்பான எல்டிஎல் கொலஸ்ட்ரலை குறைக்கிறது. நமது வயிறு பகுதியில் உள்ள கொழுப்பு குறைவதால் சிறிய அளவு உடல் எடை குறைகிறது. நமது கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது. இது மூளைக்கு புத்துணர்ச்சி தரும் பானமாகும். இதனால் இதை நாம் இரவில் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் நமக்கு சாதாரணமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய கிரீன் டீயால் எந்த பயனும் இல்லை. மச்சா இலைகளிலான ஒரு வகை கிரீன் டீ உள்ளது. இதில் தான் மேற்கூறிய அனைத்து பயன்களும் காணப்படுகிறது. நல்ல தரமான மற்ற எல்லா கிரீன் டீயை விடவும் 3 மடங்கு அதிகமாக ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இதில் காணப்படுகிறது. நீங்கள் கிரீன் டீயை வாங்கும் போது எந்த விதமான கிரீன் டீயை வாங்குகிறீர்கள், இதன் தரம் என்ன என்பதை தெரிந்து வாங்கவும். சாதாரண கிரீன் டீயால் நமக்கு நீர்ச்சத்து மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் உடலுக்கு போதுமான நீரை நீங்கள் தினமும் உட்கொண்டாலே உடலில் உள்ள நச்சுத்தன்மை வெளியேறுகிறது. நாம் தினமும் உடற்பயிற்சி செய்து அதிகப்படியான மாவுச்சத்து மற்றும் அதிக கொழுப்பு உள்ள உணவுகளை குறைத்து நல்ல சத்தான உணவுகளை உட்கொண்டு நல்ல கிரீன் டீயை உணவில் சேர்த்து கொண்டால் நமது உடல் எடை குறையும் மற்றும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் எங்களது வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.